ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல், இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க இல்லையா 13 ஆகஸ்ட், சரிங்களா? இதை பற்றின ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம், பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிவில், சரிங்களா? சிவில் ஆர்கிடெக்ட், ஓகேங்களா? இவங்களுக்கான எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, அந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது, அப்புறம் சிலபஸ் டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து கொஷின் பேப்பர் வந்து எப்படி தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி முக்கியமான விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தேதி 13 ஆகஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 11 செப்டம்பர் வந்து கடைசி தேதி, சரிங்களா? கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் டைம் தராங்க, 15 செப்டம்பர்லேருந்து 17 செப்டம்பர் வரைக்கும். அப்புறம் எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 9 நவம்பரு, சரிங்களா? 9:30 to 12:30. அதுக்கப்புறம் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் சிவில் இன்ஜினியரிங்கா, அது சப்ஜெக்ட் பேப்பர் நடக்கும், சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பேப்பர் நடக்கும், ஆர்கிடெக்சர், ஓகேங்களா? டேட்டு பார்த்தீங்கன்னா 11 நவம்பர்லேருந்து 14 நவம்பர்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் சொல்லிட்டு, இந்த பேப்பர் 2 மட்டும், ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கியமான தேதி. வேகன்சி பற்றி பார்ப்போம், சிவில் அண்ட் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங், சரிங்களா? வேகன்சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் பாருங்கள், பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி, போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 3484. முக்கியமாக அந்த போஸ்ட் கோடெலாம் எல்லாத்துக்கும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 3484, தமிழ்நாடு அர்பன் ஹேபிடட் டெவலப்மெண்ட் போர்ட். மொத்தம் மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிசி ஜென்ரல் ஒரு வேகன்சி, ஜிடி ஜென்ரல் ஒரு வேகன்சி, எஸ்சிஏ உமன் கேட்டகரி, அதுவும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், அதுக்கு ஒரு வேகன்சி. நான் இப்போ இதை கிளியராக சொல்லிடுறேன், இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கேட்டகரியை தெளிவாக பார்த்துக்குங்க. எந்த கேட்டகரி, எந்த கம்யூனிட்டி கேட்டகரி, இப்போ அந்த கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் எவ்வளோ பிரிவு இருக்குது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு எம்பிசினா அதில் ஜென்ரலு, எம்பிசினா அதில் உமனு, அதே எம்பிசியில் உமனில் பிஎஸ்டிஎம்மு, இது போல் நிறையா பிரிவு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? கரெக்டாக அந்த பிரிவில் நீங்கள் வரீங்களா, நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிறீங்கன்னா தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதியை பாருங்கள், 3484, ஓகேங்களா? கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தா கண்டி எலிஜிபிள், அதே சமயத்தில் அல்லது டிப்ளமோ ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிராப்ட்மேன் கிரேட் 3 2114 போஸ்ட் கோடு, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? மொத்தம் 5 வேகன்சி, அதுவுமே இங்கே பாருங்கள் கேட்டகரி வைஸ் இருக்காங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா இதுக்கு போஸ்ட் டிப்ளமோ இன் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ சிவில் இல்லைனா டிப்ளமோ ஆர்கிடெக்சர் அதை முடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க, ஓகேங்களா? இப்படிதான் சொல்லியிருக்காங்க. இது டிராப்ட்மேன் கிரேட் 3க்கான வேகன்சி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கல்வி தகுதி, சரிங்களா? அதுக்கு பிறகு பாருங்கள் ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி பாருங்கள் மொத்தம் 55 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்ட் கோடை பொறுத்த வரைக்கும் 3120, சரிங்களா? போஸ்ட் கோடு இதுக்கான கல்வி தகுதி பாருங்கள் டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான், அப்படி இல்லைனா டிப்ளமோ ஆர்கிடெக்சரல் முடிச்சிருந்தால் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப் இது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள், சரிங்களா? ரெண்டுக்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ சிவில் டிப்ளமோ ஆர்கிடெக்சர், மொத்தம் 55 வேகன்சி இருக்குது. அதையுமே இவங்க பாருங்கள் கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு பிரிவும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எஸ்சி ஜென்ரல், எஸ்சி பிஎஸ்டிஎம், அதுலேயும் பாருங்கள் பிஎஸ்டிஎம், எஸ்சி உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உட்பிரிவுலாம் இருக்குது, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களுக்கு தான் அந்த முன்னுரிமை கிடைக்கும், சரிங்களா? இந்த முன்னுரிமை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த போஸ்ட் பாருங்கள் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், 3115 போஸ்ட் கோடு, ஹைவே டிபார்ட்மெண்ட், மொத்தம் 33 வேகன்சி இருக்குது, சரிங்களா? அதையுமே பாருங்கள் எவ்வளோ பிரிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்யூனிட்டி வைஸ், சரிங்களா? கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டியில் வரீங்களான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது போஸ்ட் கோட் 3115, டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் யாருக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து கவர்மெண்ட் அப்ரண்டிஷிப் வந்து முடிச்சிருக்கீங்களோ 1 இயர் மினிமம், 1 இயர், சரிங்களா? அது அவங்க தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும். டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தா ஓகே, ஆனால்
அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தானா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுதான் வந்து இதுக்கான விவரங்கள் சரிங்களா. அடுத்தது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் 3382 போஸ்ட் கோடு ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோமென்ட் சொல்லிட்டு மொத்தம் 39 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே பாருங்கள் எத்தனை பிரிவாக சொல்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ பிரிவு இருக்குது ஓகேங்களா. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ப்ரெஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்களா, முன்னுரிமை அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் அதை முடித்தவங்க, அதாவது மாமல்லபுரம் அந்த கவர்மெண்ட் காலேஜில் அதில் முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை வழங்கப்படும். ரெண்டாவது யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னா டிகிரி இன் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ச்சர் அவார்டட் பை த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ச்சர் மாமல்லபுரம் ஓகேங்களா. இப்படி தான் இது வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிப்ளமோ சிவில் முடிச்சவங்களே இதுக்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இவங்க வந்து இந்த கல்வித் தகுதி கொண்டவங்க அப்ளை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து முன்னுரிமை வழங்கப்படும், அதுக்கப்புறம் தான் டிப்ளமோ சிவிலுக்கு வந்து போகும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேகன்சியுமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுங்களா. அதுக்கு பிறகு ஸ்பெஷல் ஓவர்சியர் ஓகேங்களா, ஸ்பெஷல் ஓவர்சியர் 3376 ஆடிட் டிராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மொத்தம் 22 வேகன்சி, அதையுமே கம்யூனிட்டி வைஸாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. எஸ்சி ஜென்ரல், எஸ்சி ஜென்ரலில் தமிழ் மீடியம் படித்தவங்க, எஸ்சியில் உமன், அப்புறம் எம்பிசி டிசியில் ஜென்ரல், எம்பிசி டிசியில் பிஎஸ்எம் தமிழ் மீடியம் படித்தவங்க சொல்லிட்டு எத்தனை பிரிவு இருக்கு பாருங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்பெஷல் ஓவர்சியல் அதுக்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 3376. கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் சிவில் முடிச்சிருந்தா போதும், டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. அதே போல் இங்கே முன்னுரிமை யாருக்கு வழங்கப்படும் இங்கே பாருங்கள் ப்ரெஃபரன்ஸ் சரிங்களா, முன்னுரிமை யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் சரிங்களா எஸ்சி அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வேயர் 3378 சரிங்களா, அந்த வேக்கன்சி இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி மொத்தம் 15 இருக்குது, அதையுமே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அது இதுக்கான கல்வித் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயருக்கு வந்து 3378 டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், அப்படி அல்லது நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் சர்வேயரில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், அல்லது ஆர்மி ட்ரேட் சர்வேயர் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 3 ஆப்ஷன் தராங்க, இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியில் வந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக அந்த சர்வேயர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3380 இதுக்கு பாருங்கள் மொத்தம் 10 வேகன்சி இருக்குது. இந்த பத்து வேகன்சியுமே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க தெளிவாக செக் பண்ணிக்கோங்க எந்த கேட்டகரி வரீங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டு இதுக்கான கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ சிவில் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் சரிங்களா, டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் தெளிவாக சொல்லியிருக்காங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3379 சரிங்களா, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டில் வருது, மொத்தம் 15 வேகன்சி இருக்குது. கரெக்டாக கம்யூனிட்டி வைஸ் செக் பண்ணிக்கோங்க எந்த கம்யூனிட்டி வரீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா இவங்களும் டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா, டிப்ளமோ சிவில் படித்தவங்க சரிங்களா. அடுத்தது பாருங்கள் ஃபீல்டு சர்வேயர், இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மென்ஸ் இந்த ரெண்டு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா, மாவட்டம் வாரியாக இங்கே பாருங்கள் ஃபீல்டு சர்வேயர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 309 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயர். இங்கே வந்து போஸ்ட் கோட்லாம் இல்லை, ஏன் போஸ்ட் கோட் இல்லைன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு போஸ்ட் கோட் சொல்லியிருக்காங்க சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி இல்லையா, அதனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் வந்து தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் டிராஃப்ட்மேனுக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 130 வேகன்சி இருக்குது சரிங்களா, இதையுமே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் அந்த போஸ்ட் கோட் வந்து வேரி ஆகும் ஓகேங்களா, இப்போ ஷோ பண்ணுறோம் அதை பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிராஃப்ட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் டிராஃப்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் சென்னை, அரியலூருக்கு 3 வேகன்சி சரிங்களா, அதே போல் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு இருக்குங்க பாருங்கள், 340 அரியலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3406, சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3408 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அதில் இருக்கா வேகன்சி நம்ம கரெக்டாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள். கோயம்புத்தூர்,
3409 மொத்தம் 11 வேகன்சி. கடலூர் வந்து பார்த்தீங்கன்னா 3410 மொத்தம் 3 வேகன்சின்னு சொல்லிட்டு டிராஃப்ட் மேன் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மேனு, ஃபீல்டு மேனை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சாரி ஃபீல்டு சர்வேயர் ஓகேங்களா. அதே போல் பாருங்கள் ஃபீல்டு சர்வே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு 3445 போஸ்ட் கோடு மொத்தம் 9 வேகன்சி. சென்னை 3446 போஸ்ட், அதாவது போஸ்ட் கோடு மொத்தம் 3 வேகன்சி. கோயம்புத்தூர் 3447 மொத்தம் 4 வேகன்சி சொல்லிட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுதான் வந்து இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன், இதுக்கான மாவட்டம் வாரியாக உள்ள வேகன்சி டீட்டெயில்ஸ், அதுக்கான போஸ்ட் கோடுமே இங்கே இருக்குது, தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வேகன்சியும் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரியும் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபீல்டு சர்வேருக்கும் டிராஃப்ட்மேனுக்கும் உள்ள அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் சரிங்களா. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல்டு சர்வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டம் வரைக்கும் 309 வேகன்சின்னு சொல்லியாச்சு மொத்தமாக. நீங்கள் வந்து கரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செக் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப் ஃபைலில். டிராஃப்ட்மேனுக்கு அதே மாதிரி 130 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இப்போ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு சர்வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள், அல்லது நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் சரிங்களா. அதாவது யார் இஷ்யூ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் இவங்க இஷ்யூ பண்ணுறது. அந்த என்டிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அல்லது எ சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் ஃபீல்டு சரிங்களா, இஷ்யூட் பை மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப். இந்த ஆர்மி ட்ரேட் சர்டிஃபிகேட் சர்வே சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். ரெஃபரன்ஸ் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாருங்கள், கேண்டிடேட் வித் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் குவாலிஃபிகேஷன் இன் சர்வே சரிங்களா. யார் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் குவாலிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் உரிமை, அதாவது முன்னுரிமை போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ண ஃபேமிலி சரிங்களா, டிமானிஸ்டரி பர்சன் ஃப்ரம் த எனி ஆஃப் த டிஃபென்ஸ் சர்வீஸ், டிஃபென்ஸ் சர்வீஸில் ஒர்க் பண்ண அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னுரிமை வந்து அதுக்கப்புறம் போகும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிராஃப்ட் மேனை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன சொன்னாங்களோ ஃபஸ்ட்டு மூணுக்கு பார்த்தீங்கன்னா அதே மூணு தான் இங்கேயுமே. இதில் ஏதாவது ஒரு க்ரைட்டேரியா நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். டிப்ளமோ சிவில் முடித்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆர்மி ட்ரேட் டிராஃப்ட் பண்ணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மூணு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. இங்கே சொன்னது தான், இங்கே என்ன சொன்னாங்களோ அதே தான் இங்கேயுமே சரிங்களா. அதான் டிராஃப்ட் மேனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதுதான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. அதுக்கு பிறகு இது ஒரு விஷயமும் சொல்கிறோம், அதாவது சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் 3234 போஸ்ட் கோடு, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் வருது, 42 வேகன்சி இருக்குது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் கம்யூனிட்டி வைஸ் பண்ணியிருக்காங்க, தெளிவாக செக் பண்ணிக்க சரிங்களா. அப்புறம் இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன் சிவில் அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க கண்டக்ட் பண்ண அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் டிராஃப்ட்மேன்ஷிப் சிவில் கோர்ஸ். அப்படி இல்லை சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேட், நம்ம அதே சொல்லியிருந்தோம்ல ஆர்மி ட்ரேட் டிராஃப்ட்மேன்ஸ் அந்த ஃபீல்டு, அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா சர்டிஃபிகேட் இன் டிராஃப்ட்மேன் சிவில் இஷ்யூடு பை கிராஃப்ட்மேன் ட்ரைனிங் சென்டர் சரிங்களா, அந்த ட்ரைனிங் சென்டர் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா என்டிசி சர்டிஃபிகேட், நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் சரிங்களா, அதை வச்சுருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா, டிப்ளமோ இன் சிவில் சரிங்களா. ஸோ தெளிவாக பாருங்கள், இங்கே வந்து 5 ஆப்ஷன்ஸ் தராங்க. இந்த 5ல நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் அந்த க்ரைட்டேரியா மீட் பண்ணாலுமே நீங்கள் இந்த டிராஃப்ட்மேன் சாரி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். 3234 மொத்தம் 42 வேகன்சி இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க, அதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் இந்த சிவில் ஆர்கிடெக்சரல் ஓகேங்களா. இதை கம்பைண்டாக எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 569 வேகன்சி கிட்ட வருது ஓகேங்களா. தெளிவாக பார்த்துக்குங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கான போஸ்ட் கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த டபுள் ஸ்டார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க பாருங்க, 42க்கு மேலே டபுள் ஸ்டார் இருக்குது. ஒரு சில சிங்கிள் ஸ்டார்லாம் இருக்கும், சிங்கிள் ஸ்டார் அப்படின்னா இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சின்னு அர்த்தம், டபுள் ஸ்டார் அப்படின்னா அது வந்து வேகன்சி டிரெக்டட் ஃபார் ரிசர்வேஷன் கேட்டகரி ஓகேங்களா, அவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், என்ன கம்யூனிட்டி கேட்டகரிக்கு வேகன்சி இருக்குது, யாராருக்கு முன்னுரிமை வழங்கப்படும், அதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் சரிங்களா, அங்கே பாருங்க. நீங்கள் சிவில் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு வந்து சிலபஸ் கோடு வந்து 299 சரிங்களா. உங்களுக்கு டிப்ளமா ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும்
சரிங்களா, நல்லா செக் பண்ணிக்கங்க. இங்கிலீஷ் அண்டு தமிழில் இருக்கும். அதே போல் ஆர்கிடெக்சர் குவாலிஃபிகேஷன் வந்தீங்கன்னா 3-2-3 சிலபஸ் கோடு, சப்ஜெக்ட் கோடு, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா, இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். இதுமாதிரி தெளிவாக பார்த்துக்குங்க. சிவில்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 4, அங்கே தான் உங்கள் சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. கோட் நம்பர் 299 சரிங்களா. பிரிண்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா. அதே போல் ஆர்கிடெக்சர்னால் சீரியல் நம்பர் 2 உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கான கோடு வந்து 3-2-3 சரிங்களா. நீங்களும் பிரிண்ட் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா, படிங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சிவில் ஆர்கிடெக்சர் உங்களுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் சரிங்களா. போஸ்ட் வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன போஸ்ட் நீங்கள் எலிஜிபிள், அந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு கம்யூனிட்டி கேட்டகரி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, முன்னுரிமை இருக்கா, அதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.